எதையாவது நம்ம சொல்லிட்டோன்னு சொன்னால் பிரச்சனை வரும். வாய் அடக்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கர்மா வரக்கூடிய வழிகள் நிறைய இருக்குது. அந்த அருளமுகத்தை பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கர்மா உண்டாகிறது, கர்மா முதலாக நீங்கள் வந்து கர்மாவை அழிக்கிற வழியை விட நான் சொல்லக்கூடிய ஒரு உத்தி நல்ல ஞாபகத்தை வச்சுங்க, கர்மாவை அழிக்கிற வேலை அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்கள் உண்மையாக குருவுக்கு தொண்டு பண்ணிங்கன்னா, குருகிட்ட சர்வீஸ் பண்ணீங்க, குருகிட்ட சரணாகதி ஆகிட்டீங்கன்னா அந்த கர்மா அழிக்கிற வழி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கர்மா வராத வழியை பாருங்கள். நான் அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், பல முறை சொல்லியிருப்பேன். ஒரு ரூமில் தண்ணி நிறைஞ்சு இருந்திருந்ததுன்னா நீங்கள் தண்ணியை மொண்டு விடுறதை நிறுத்திடுங்க. முதல்ல அந்த தண்ணி வந்த வழியை பார்க்கணும். எங்கே ஒழுகி தண்ணி வந்திருக்குதோ அந்த இடத்த முதல் அடைக்கணும். அடைச்சிட்டு அப்புறம் இருக்கிற தண்ணியை மொண்டு மொண்டு விடணும். நீங்கள் அதை அடைக்காமல் மொண்டு மொண்டு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நாளைக்கெல்லாம் உங்களுக்கு முடியாது. முதல் வர வழியை நிறுத்தணும். அதே மாதிரி கர்மா உண்டாகிற நிலையை நீங்கள் என்ன பண்ணணும், நிறுத்தணும். அதுக்கு தான் ஞானிகள் அற செயல்களை சொன்னது, அற வழியில் நடன்னு சொன்னது, அன்பாக இருக்க சொன்னது, பொய் பேசாமல் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கோபப்படக்கூடாது, கள்ளங்கபடம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த மனநலத்தில் குணநலத்தில் கவனம் வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்மாவை என்ன பண்ணிடலாம், நிறுத்திடலாம். கர்மா வர வழியை நிறுத்திடலாம். அந்த கர்மா வர வழியை நின்றுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இருக்கிற தண்ணி தான், அது அவர் பாதி செல்வ அடித்து தரத்திடுவார். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் என்ன பண்ணலாம், தனி மந்திரத்தை சொல்ல 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 தியானத்தில் இருக்க உங்களுக்கு அதுவும் கரைய ஆரம்பிச்சிடும். அதுதான் ஈஸியஸ். அதனால்தான் ஞானிகள் வந்து என்னதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் அருள் வந்திருந்தாலும், அவர்கள் அதுக்கும் பிறகு என்ன பண்ணுவாங்க, பணிவாகத்தான் இருப்பார்கள். வள்ளலாறு ஒரு இடத்துல சொல்வார், கைவீசி நடந்தால் மனம் சிலுக்குறும் என்று கைகளை கட்டி நடந்தேன். எவ்வளோ நிலையில் போயிட்டார் அவர், அப்படி எப்படி நடக்கலாம், ஏன்னா மழை பெய்யினா மழை பெய்யும், காலை வச்சு ஒரு கோடு போட்டார், தரையில் தண்ணி பெருக ஆரம்பிச்சிச்சு. இரும்பு கம்பியை கையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொத்தி பிடிச்சிட்டு எடுத்தார், தங்கமாக மாறிடுச்சு. அவர் பண்ண அதிசயங்கள் நிறைய அதிசயங்கள், இவ்வளவு ஆற்றல் வள்ளலாறுகிட்ட இருந்து, ஆனால் அவர் எப்படி நடக்கலை, கைகளை வீசி நடக்கலை. கைகளை வீசி நடந்தால் ஆணவம் வந்துடும், மற்றவங்க பார்த்து நம்மளை பயப்படுவாங்க, அந்த நிலையில் இருக்கக்கூடாது, ஆணவங்க நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லி கையை எப்படி பண்ணுவார், இப்படி வச்சு கைகளை கட்டி நடந்தேன். இது வள்ளலாறு மட்டுமில்லை, எல்லாம் ஞானிகள் அவங்க அந்த மேலே போக 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 பணிவுக்கு தான். அந்த பணிவு என்னன்னா கர்மா வித்து வராமல் தடுக்கிற வேலை.